ஹாய், வெல்கம். நான் உங்கள் செந்தூர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, பாம்புக்கு காது கேட்குமா, அதாவது மீனுக்கு கால் இருக்குதா அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு விஷயம், பாம்புக்கு காது இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ பார்த்தாலே தெரியுது பாம்புக்கு காது இல்லை அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் பை அப்பியரன்ஸில் நம்ம சொன்னாலும் இன்டர்னலாக பாம்புக்கு ஹேர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல. ஸோ பொதுவாகவே நீங்கள் பாம்பை எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிருந்தாலும் சரி, பாம்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மகுடி ஊதுவாங்க அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை டீபங்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய பேரும் முயற்சி பண்ணி இப்போ வரையும் பாம்புக்கு காது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம அதையுமே டீபங்க் பண்ணி பாம்புக்கு காது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிஃபோர் தட், நம்ம சயின்டிஃபிக்காக ஒரு சில சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு வரலாம். ஸோ பாம்புக்கு நீங்கள் ஜஸ்ட் பை அப்பியரன்ஸில் பார்க்கும்போது அதுக்கு அவுட்டரோ இல்லை மிடிலோ இயர் இல்லை அப்படின்றது தான். ஆஸ் லைக் ஒரு ஹியூமன் பீயிங்கோ இல்லை ஒரு மெமல்ஸில் இருக்கும் மாதிரியோ இதுக்கு அவுட்டர்லையோ மிடிலையோ இயர் கிடையாது. பட் இன்டர்னல் இயர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்னால அது பர்டிகுலராக எப்படி சவுண்ட் ஃப்ரீக்வன்சி டிடெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் கனெக்ஷன் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, பாம்போட ஜா போன்ஸில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ பாம்போட ஜா போன்ஸில் கனெக்ட் ஆயிருக்கனால ஒரு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வந்து அதால் கண்டிப்பாக டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெரிமெண்டலாக அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 19 டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஐ மீன் 19 ஸ்னேக்ஸ் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ் கேட்டகரியில் வந்து ஒரு 7 கேட்டகரிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 7 கேட்டகரி ஆஃப் ஸ்னேக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் வந்து போடுறாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்னேக்கையும் ஒவ்வொரு சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் போடுறாங்க. ஸோ இது எக்ஸ்பெரிமெண்டலாக செய்யும் போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் அக்ஸலரோமீட்டர் வந்து வைக்கிறாங்க. ஸோ பொதுவாக அக்ஸலரோமீட்டர் எதுக்கு வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட கிரவுண்ட் வைப்ரேஷன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக அக்ஸலரோமீட்டர் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுக்காக சவுண்ட் வைப்ரேஷன் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும்னு அக்ஸலரோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாம்புக்கு வந்து ஜென்ரலாக வந்து கிரவுண்டோட வைப்ரேஷன் மட்டும்தான் அதால் டிடெக்ட் பண்ண முடியும், சவுண்டை டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ வரையுமே சொல்லிட்டு இருந்தாலும், பட் இப்போ அந்த விஷயத்தை டீபங்க் பண்ணுறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்ணி காதுக்கு இருக்குது சவுண்டு கேட்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு பண்ணுறாங்க. ஸோ இந்த சவுண்ட் ப்ரூஃபில் அக்ஸலரோமீட்டர் வச்சு கிரவுண்ட் வைப்ரேஷன் ஏதாவது இருக்கா இல்லையான்றதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு அது வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க என்ன சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாம்புக்கு ஒரு 3 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி ஆஃப் சவுண்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 to 150 Hz, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 150 to 300 Hz, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 300 to 450 Hz. அதாவது 150 ரேஞ்சில் வந்து 3 செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸை வந்து சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் வச்சு அந்த ஸ்னேக்ஸோட ரியாக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஸ்னேக்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது சவுண்டை டிடெக்ட் பண்ணுதா இல்லை அந்த சவுண்டுக்கு அது ரியாக்ட் ஆகுதான்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் அக்ஸலரோமீட்டரும் இவங்க பேரலலாக வைக்கிறதுனால கிரவுண்ட் வைப்ரேஷன் இல்லாமல் அந்த பர்டிகுலர் சவுண்ட்ஸ் அதை டிடெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு இந்த டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 ஸ்பீசிஸில் 19 ஸ்னேக்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தை ப்ரூவ் ஆன் பண்ணதுனால நம்ம நிறைய விஷயத்தை வந்து டீபங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அண்ட் ஆல்சோ சயின்டிஃபிக்காக இது ஒரு இன்னர் ஏர் இருக்குல்ல, ஸோ அதிலேருந்து ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் பாம்போட ஜாபோன்ஸில் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றதுனால, ஸோ சவுண்ட் ஃப்ரீக்வன்சி அது ஸ்கல் மூலமாக அந்த ஜாபோன்ஸ் மூலமாக டிடெக்ட் பண்ணி அதால் ஏர் பண்ணி அதை செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அது பயன்படுத்திக்கலாம், மற்றபடி நிறைய விஷயத்துக்கு வந்து அதை பயன்படுத்திக்கிது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சவுண்ட் வைப்ரேஷன் இன்ஸ்டண்ட்டாக கேட்கும் போது அதோட ரியாக்ஷன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஆயிருக்கு அப்படின்றது தான். இதில் ஒரு சில செட் ஆஃப் ஸ்னேக்ஸை வந்து என்ன மாதிரி ரியாக்ட் ஆயிருக்குன்னா, பெரிஸ்கோப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ பெரிஸ்கோப்பிங்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாம்பு வந்து அந்த சவுண்டை கேட்ட உடனே என்ன பண்ணணும், அது தலையை வந்து மேல்நோக்கி பார்க்குறதும் அந்த மட்டும் இல்லாமல் அதோட கழுத்தையுமே வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாக பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க. இது இந்த மாதிரி ஒரு சில ஸ்னேக்ஸ் ரியாக்ட் ஆயிருந்தாலும் சில டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தைப்பான் ப்ரௌன் ஸ்னேக்ஸ் இந்த மாதிரி ஸ்னேக்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சவுண்டு கேட்ட அடுத்த செகண்ட் அதுலேருந்து தூரமாக விலகி வந்திருக்கு அப்படின்றது தான். அந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் எங்கே அதிகமாக சவுண்டு கேட்குதோ அந்த இடத்துலேருந்து அவை வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் அதோட ரியாக்ஷனை வச்சு ஈஸியாக வந்து அந்த இடத்துல சவுண்டு மூலமாக அது வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு அந்த ஸ்னேக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பாம்புக்கு காது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து
இந்த இன்னும் நம்பாதவங்க நிறைய பேர் இதுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்பாதவங்களுக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ பி இன்ஃபர்மேட்டிவ், பி நாலேஜ் அண்ட் நாலேஜை ஷேர் பண்ணிட்டேங்க. அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான இன்றைக்கி இன்ஃபர்மேட்டிவான ஒரு பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்புகளுக்கு காது கேட்குங்க, பட் அட் த சேம் டைம் நம்ம ஒரு ஹியூமன் ஃப்ரீக்வன்சியாக இருக்குல்ல, அதாவது மனிதனால் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கேட்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,000 to 20,000 வரையும், கிலோ ஹெர்ட்ஸ் வரையும் நம்மளால் கேட்க முடியும். பட் ஒரு ஸ்னேக்கால் வந்து ஒரு அட்மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,000 ஹெர்ட்ஸ் அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஸோ அதுலேயும் முக்கியமாக இவங்க செட் பண்ண மூணு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப் டு டில் 450 வரையும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப் டு இது 600 ஹெர்ட்ஸ் வரையுமே பாம்பால் கேட்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸை மட்டும்தான் இதனால் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வரையும் நம்ம ஒரு கிரவுண்ட் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் ஸ்னேக் டிடெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை டீபக் பண்ணி பாம்புக்கு காது இருக்குது, காது சவுண்டு மூலமாகவும் அது இயர் பண்ணி அதால் டிடெக்ட் பண்ணி சென்ஸ் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ஃபர்மேட்டிவான சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்க மாதிரி நான் உங்களுக்கு செந்தூர் போபாய்.